Hola! Your train vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Civil Engineering with specialization in GIS and remote sensing and more. திமுகவோட இந்த கூட்டணி தொடரும் பட்சத்தில் அதிமுக சிதறுண்டு பாஜக தனியா சீமான் தனியா இருந்தா அதிமுக கூட்டணி 200 சீட்டு ஜெயிப்பது உறுதி முதலமைச்சர் நேற்று சொல்லியிருக்காரு. இப்ப இருக்க கூட்டணிகள் அப்படியே தொடர்ந்தால் முதலமைச்சர் சொல்வது நிஜமாகிவிடும். தொடர் தோல்வியெல்லாம் ஜெயலலிதா சந்திச்சது கிடையாது, தொடர் தோல்வியை கலைஞர் சந்திச்சிருக்காரு. கலைஞர் சந்திக்கிறதுக்கும் இப்ப இருக்க அதிமுக சந்திக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கலைஞர் வந்து 77 தோத்தாரு, 80 தோத்தாரு, 84 தோத்தாரு, ஆனா 89 ஆட்சி வந்தாரு. அவரு வேற, அவங்களுக்கு கட்சி கட்டமைப்பு இருந்தது. உங்களுக்கு என்ன இருக்குது? ஓபிஎஸ் உள்ள சேர்த்துக்கோங்கன்னு சொல்றேன். ஓபிஎஸ் உள்ள சேர்த்துக்கிட்டு டிடிவியோட அலையன்ஸ் வச்சுக்கோங்க. சரத்பவாரோட காங்கிரஸ் அப்படிதானே வச்சுக்குது. காங்கிரஸ் இருந்து வெளியில போனவங்களோட எல்லாம் காங்கிரஸ் கூட்டணி வச்சுக்குது. அவ்வளவுதான், ஒரு கட்சி வந்து ஒரு கட்டத்துக்கு மேல உடையதான் செய்யும். உடையும் போது உடஞ்ச பிரிவோட போய் தேர்தல் நேரத்தில் அது கூட்டணி தானங்க. ஏன் அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிறீங்க? உங்க கூட இருந்து போன சகோதரர்கள் தானே, கூட்டணி வச்சுக்கிறதுல என்ன குறை இருக்குது? கொங்கு மண்டலம் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர்களுக்கு சாதகமான இடம்னா அங்கேயும் ஒன்றுமே பண்ண முடியலன்னா இது கூடுதல் ஆபத்து. ஆனால் இந்த ஸ்வீப்பை பார்க்கும்போது இது இப்படியே தொடர்ந்ததுன்னா திமுகவை பிடிக்காட்டி கூட திமுக எதிரான ஓட்டு மூணாம் உடையுது. அதில் விஜய் வந்துடுவார் கண்டிப்பாக எலெக்ஷனில், அப்போ நாலாம் உடையும். பெரிய கட்சி, 52 காலம் தன்னுடைய ஆயுளில், 30 காலம் மாநிலத்தை ஆண்ட கட்சி, அவர்கள் விழித்து கொள்ள வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. அதிமுக வலுவுடன் இருப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாக்கு வங்கி எப்பயுமே அப்படி தான் இருக்கும். தலைவர்கள் தான் உள்ளே இருப்பாங்க, வெளியில் போவாங்க, அதை செத்து போவாங்க தலைவர்கள். வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்கும், அது எங்கே போகுது? இந்த வாக்கு வங்கி, அதிமுக வாக்கு வங்கி அடிப்படையில் பேசிக்கலி ஆன்டி டிஎம்கே ஓட் தான். சார் வணக்கம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு, அதிமுகவினுடைய எதிர்காலம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் இதை பற்றி நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். இப்போ முடிவுகள் வந்திருக்கு, இப்போ அவங்களுடைய கட்சி எதிர்காலம் எப்படி இருக்கு? கட்சி எதிர்காலம் கடும் சவாலை எதிர்கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளாவிட்டால் 2026 மற்றொரு பெருந்தோல்வியை அதிமுக தழுவும். அது கட்சியை அதன் பிறகு மிகவும் மோசமான பாதைக்கு, அழிவு பாதைக்கு என்று கூட சொல்லலாம், விட்டு செல்லும். இப்படி சொல்வதற்காக நான் வருத்தப்படுகிறேன். ஒரு பெரிய கட்சி, 52 கால கட்சி, அந்த நிலைமை அந்த கட்சிக்கு வரக்கூடாது. அந்த கட்சி ஜீவித்திருக்க வேண்டும். திமுக அதிமுக என்று மாறி மாறி இருப்பது தமிழகத்திற்கு நல்லது. ஆனால் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு சந்திக்கிற 4வது பெருந்தோல்வி. 2016 ஜெயலலிதா மறைஞ்சாங்க, 19 பெரிய தோல்வி மக்களவைத் தேர்தல், 21 ஓரளவு ஜெயித்தாலும் தோல்வி, உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி, அகைன் மறுபடியும் இப்போ பார்லிமெண்ட்டில் பெரிய தோல்வி, 40-0. 2004 ஜெயலலிதா இருக்கும்போது 40-0, இப்போ 0. இன்னும் அடுத்து அசம்பிளி எலெக்ஷன் இருக்குது. திமுகவோட இந்த கூட்டணி தொடரும் பட்சத்தில் அதிமுக சிதறுண்டு பாஜக தனியாக சீமான் தனியாக இருந்தால் அதிமுக கூட்டணி 200 சீட்டு ஜெயிப்பது உறுதி முதலமைச்சர் நேற்று சொல்லியிருக்கார். 200 சீட்டு ஜெயிக்கணும்னு இந்த கூட்டணி தொடர்ந்தால், இப்போ இருக்க கூட்டணிகள் அப்படியே தொடர்ந்தால் முதலமைச்சர் சொல்வது நிஜமாகிவிடும். அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா வலுவான எதிர்கட்சி வேண்டும். வலுவான எதிர்கட்சி இல்லைன்னா ஒரு ஒரு அரசாங்கத்துக்கு அது பெரிய ஆபத்து. ஆளுங்கட்சி வீக்காக இருக்கலாம், எதிர்கட்சி வீக்காக இருக்கக்கூடாது. ஆகவே எடப்பாடி பழனிசாமி பிடிவாதம் பிடிக்காமல் அதிமுகவிலிருந்து பிரிந்து போன அத்தனை பேரையும் ஒன்றாக சேர்த்து கட்சியை பலப்படுத்த வேண்டும். டிடிவி தினகரனுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும். சரத்பவாரோட எப்படி காங்கிரஸ் கூட்டணி வச்சுக்குதோ, காங்கிரஸ்லேருந்து வெளியில் போனவர் தான் சரத்பவார், ஆனால் அவரோட கூட்டணி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி கூட்டணி வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா இது மிகவும் ஆபத்தான நிலையை நோக்கி அதிமுக போகிறது. வெறும் அவங்களுக்கு இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 23% என்பது தான் ஓட்டு. இதெல்லாம் தொடர் தோல்வி. அடுத்த என்ன 2 இந்த நிலைமை மாறலைன்னா திமுக எதிரான எதிர்ப்பு எவ்வளோ இருந்தாலும், ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும், திமுக கூட்டணி இப்படியே இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு எதிரான ஓட்டு இப்போ உடஞ்ச மாதிரி அதிமுக ஒரு பக்கம், பிஜேபி அலையன்ஸ் ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம்னா அதிமுக மிக மோசமான ஒரு தோல்வியை 26 தழுவும். அது கட்சியை அழிவு பாதையில் இட்டு செல்லும். சார், நீங்கள் இப்போ குறிப்பிட்டதுலேருந்து அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் பீக்கில் இருக்கும்போது கூட தொடர் தோல்விகளை சந்தித்திருக்காங்களே சார். அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த தலைமை எந்த தோல்வியா, எந்த தொடர் தோல்வி? 2004 நாடாளுமன்ற, வாங்க, நல்ல பாயிண்ட் வந்தீங்க, வாங்க, வெரி குட், நல்ல விஷயம். 2004 அந்தம்மா படுதோல்வியை சந்திக்கிறாங்க, முதலமைச்சராக இருக்கும்போது சந்திக்கிறாங்க. 40 சீட்டில் வந்து அவங்க தேர்தல் இப்போ தொகுதி பங்கீடு எப்படி பண்ணாங்கன்னா, பிஜேபிக்கு 7 சீட்டு கொடுத்துட்டு புதுச்சேரி உள்ளிட்ட 33 இடத்துல அதிமுக போட்டிடுச்சு, 40 சைபர் ஆச்சா, வெரி குட். 2006 அசம்பிளி எலெக்ஷனில் அந்தம்மா 61 சீட்டு ஜெயித்தாங்க.
திமுகவால் 98 சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சது. மைனாரிட்டி திமுகவும் மட்டும்தான் அது, ஜெயலலிதா சொன்ன மாதிரி. ஏன்னா வெளியில் இருந்த காங்கிரஸ் 36, பாமக 18 கொடுத்த ஆதரவில் தான் கலைஞர் 5 வருஷம் ஆண்டார். அது கடைசி வரைக்கும் மைனாரிட்டிக்கு மட்டும்தான். ஆச்சா, 2004 தோல்விக்கு பிறகு 2006 61 சீட்டு அந்த அம்மா ஜெயித்தாங்க, அது 10 லோக்சபா சீட்டுக்கு ஈக்குவல். 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிமுக கூட்டணி 12, திமுக கூட்டணி 28. அதிமுக 9 சீட்டு, சிபிஐ சிபிஎம் எம்டிஎம்கே தலா 1 சீட்டு, 12 சீட்டு, குட் பர்ஃபார்மன்ஸ். 2011 அந்த அம்மா ஸ்வீப் பண்ணாங்க, ஸ்வீப் 160 சீட்டு கிட்டத்தட்ட. எனக்கு என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால் திமுக 23 சீட்டு வாங்கி எதிர்கட்சியாக கூட வர முடியல. தொடர் தோல்வியெல்லாம் ஜெயலலிதா சந்தித்தது கிடையாது, தொடர் தோல்வியை கலைஞர் சந்திச்சிருக்கார். கலைஞர் சந்திக்கிறதுக்கும் இப்போ இருக்க அதிமுக சந்திக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கலைஞர் வந்து 77 தோத்தார், 80 தோத்தார், 84 தோத்தார், ஆனால் 89 ஆட்சிக்கு வந்தார். அவர் வேற, அவங்களுக்கு கட்சி கட்டமைப்பு இருந்தது. உங்களுக்கு என்ன இருக்குது? கலைஞரோட தொடர் தோல்விகளையும் எடப்பாடியோட தொடர் தோல்விகளையும் ஒப்பிடுவது அபத்தமானது. ஜெயலலிதா இந்த மாதிரியான தோல்விகளை அவர் சந்தித்ததே கிடையாது. அதனால் வந்து கடந்த காலத்தில் இத்தகைய தொடர் தோல்விகளை சந்தித்தவர்களின் அந்த வீழ்ச்சியுடன் எடப்பாடியோட தோல்வியை ஒப்பிடுவது தவறானது. அப்போ அவர் எந்த இடத்துல சார் தப்பு பண்ணிகிட்டு இருக்கார் சார்? அவர் தன்னை ஒரு ஜெயலலிதாவாக நினைத்து கொள்கிறார், அதுதான் தப்பு. தான் ஒரு ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி உணர வேண்டும். நான் அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். டிடிவி வெளியில் போயிட்டார், டிடிவியை உள்ளே சேர்த்துக்கோங்கன்னு நான் சொல்லலை, ஓபிஎஸ்ஸை உள்ளே சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறோம். ஓபிஎஸ்ஸை உள்ளே சேர்த்துக்கிட்டு டிடிவியோட அலைன்ஸ் வச்சுக்கோங்க. சரத்பவாரோட காங்கிரஸ் அப்படி தானே வச்சுக்குது, காங்கிரஸ்லேருந்து வெளியில் போனவங்களோடலாம் காங்கிரஸ் கூட்டணி வச்சுக்குது. அவ்வளோதான், ஒரு கட்சி வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே உடைய தான் செய்யும். உடையும் போது உடஞ்ச பிரிவோட போய் தேர்தல் நேரத்தில் அது கூட்டணி தானங்க. எவன் உங்களையோ கூட்டணி வச்சுக்கிறீங்க, உங்கள் கூட இருந்து போன சகோதரர்கள் தானே, கூட்டணி வச்சுக்கிறதுல என்ன குறை இருக்குது? ஏங்க, 2021 நம்ம பேசியிருக்கோம், டிடிவி 10 சீட்டு கொடுத்துருந்தா, அமித்ஷா 10 சீட்டு கொடுனாரு, இவர் கொடுக்கல. டிடிவியால் 23 சீட் அதிமுக தோக்குதுங்க. அந்த 23 இருந்ததுன்னா 66+23, கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லை, மேக்ஸ் மட்டும் இல்லை, கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். 90 சீட்டு மேலே வந்திருப்பாங்க. திமுக தனி மெஜாரிட்டியே கிடைக்காம போயிருக்கும். டிடிவியால் தான் அதிமுக வந்து 66 சீட்டு வந்து 30 சீட்டு கிட்டத்தட்ட 23 சீட்டில் தோல்வியை தழுவுது. திமுகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைப்பதற்கு டிடிவி ஒரு காரணம், பிகாஸ் அவர் ஏடிஎம்கே ஓட்டை உடைச்சார். நீங்கள் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வச்சு அசம்பிளி எடப்படாதீங்க, நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இன்றைக்கி அதிமுக போய் கொண்டிருக்கிற பாதை ஆபத்தானது. இன்னொன்று, அதிமுக வாக்கு வங்கியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பிஜேபிக்கும் நாம் தமிழருக்கும் போக ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் இதில் ரொம்ப ஆபத்தானது. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகே ஒரு 3-5% ஓட்டு, ஒரு 4% பர்மனெண்ட்டாக வெளியில் போயிடுச்சு பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும். மீதம் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு தேர்தலாக வெளியில் போயிட்டுருக்கு. இந்த தேர்தலோட மிகவும் ஆபத்தான போக்குகளில் ஒன்று, அதிமுக வாக்கு வங்கியில் பெரிய சரிவு ஏற்பட தொடங்கியிருக்கிறது. அப்படி வெளியே இருக்கிற ஓட்டுகள் பிஜேபிக்கும் நாம் தமிழருக்கும் போக ஆரம்பிக்குது. வேற ஆப்ஷன் அவங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா சராசரி அதிமுக தொண்டன் என்ன நடந்தாலும் அவன் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான். அதிமுக அவனுக்கு பிடிக்கலைன்னா அவன் என்ன பண்ணுவான்? வீட்டில் இருப்பான், பூத்தில் போய் நோட்டாக்கு போடுவான், இல்லை ஓட்டுன்னு வந்தால் பிஜேபிக்கு போடுவான், நாம் தமிழருக்கு போடுவான். சத்தியமாக அவன் எந்த கட்டத்திலையும் திமுகவுக்கு போட மாட்டான். அடுத்த 26 எலெக்ஷனில் 5 வருஷம் திமுக ஆட்சியை முடிச்சுட்டு எலெக்ஷனுக்கு போகும்போது கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். சராசரி அதிமுக தொண்டன் கண்டிப்பாக டிஎம்கேக்கு போட மாட்டான். ஏடிஎம்கேவை அவனுக்கு பிடிக்கலைன்னா அவன் சும்மா இருக்க மாட்டான், நோட்டாக்கு போட மாட்டான். ஒன்று பிஜேபிக்கு போடுவான், இல்லை சீமானுக்கு போடுவான். எப்படி இருந்தாலும் இது அதிமுகவுக்கு பெரிய ஆபத்து சார். கொங்கு மண்டலம் அதிமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோட்டையிலேயே கோட்டை விட்டுருக்காங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். இது தொடர்ந்தால் அவங்களுடைய கோட்டையிலேயே இவங்க சரிவை கண்றாங்க, சரிவை காண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது எந்த மாதிரியான முடிவை அதிமுகவுக்கு ஏற்படுத்தும்? இல்லைங்க, இது ஒட்டு மொத்தமாகவே இது வந்து ஒரு அபாய எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு மண்டலமாக பிரித்து கூட பேசணும்னு அவசியம் இல்லை. 40 சீட்லாம் எப்படிங்க தோக்க முடியும் உங்களால்? அதுவும் தொடர்ந்து 4வது தோல்வி இது. கொங்கு மண்டலம் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர்களுக்கு சாதகமான இடம்னா அங்கேயும் ஒன்றுமே பண்ண முடியலனா இது கூடுதல் ஆபத்து. சரி, இது பார்லிமெண்ட்டு வேறு, அசம்பிளி வேறு, நானே பேசியிருக்கேன். ஆனால் இந்த ஸ்வீப்பை பார்க்கும்போது இது இப்படியே தொடர்ந்ததுன்னா திமுக பிடிக்காட்டி கூட திமுக எதிரான ஓட்டு 3வது உடையுது. அதில் விஜய் வந்துடுவார் கண்டிப்பாக எலெக்ஷனில், அப்போ 4வது உடையும். ஃபைவ் கார்னர் ஃபைட்டில் திமுக 200 சீட்டு நேற்று முதலமைச்சர் சொன்னது நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த கூட்டணி இப்படியே தொடர்ந்தால். அப்போ எடப்பாடி முழித்து கொள்ள வேண்டிய நேரம். அவங்களோட கோர் ஓட் பேங்க்ன்றது கொங்கு மண்டலங்க, அங்கேயே அடி உழுதில்லை.
இவ்வளோ மார்ஜின் அடி வாங்குறாங்கல்ல. ஆகவே இதெல்லாம் வந்து சி தோக்கிறது ஜெயிக்கிறது சகஜங்க. ஜெயலலிதா கூட 40 தோத்துருக்காங்க. ஜெயலலிதா தோல்வியையும் எடப்பாடி தோல்வியும் ஒப்பிடுவது அபத்தமானது. அந்தம்மா லீடருங்க, அந்தம்மா ஒரு உண்மையான லீடரு. 96 வாஷ் அவுட் அந்தம்மாவே தோக்குறாங்க. 98 ஜே ஜே ஜன் 18 சீட் எம்பி சீட் ஜெயிச்சு வந்து ஒரு ஓட்டில் ஒரு வருஷத்தில் வாஜ்பாயை கவுக்குறாங்க. 99 பார்லிமெண்ட்டில் 12 சீட் அடிக்கிறாங்க. 2001 ஆட்சியை பிடிக்கிறாங்க, அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகி ஆட்சியை பிடிச்சாங்க. 2004 வாஷ் அவுட் ஆகிறாங்க. 2006 ஏறுமுகம் தான் அவங்களுக்கு. அதனால் அந்த அம்மாவை நீங்கள் குறிப்பிடாதீங்க, ஒப்பிடாதீங்க. அதிமுக வாக்கு வங்கி என்பது அடிப்படையில் ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க். அவன் செத்தே போனாலும் திமுக ஓட் போட மாட்டான், அந்த ஓட்டு அப்படியே தான் இருக்கும். அது எங்கே போவோம்? ஒன்று பிஜேபிக்கு போவோம், இல்லை நாம் தமிழருக்கு போவோம், அதிமுகவுக்கு போவாது. அப்போ அதிமுக தானே தன்னுடைய அழிவை நோக்கி போகிறது என்று தான் அர்த்தம். இது அதிமுக சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயங்க. இதுக்கு மேற்கொண்டும் ஒன்றுமே நடக்கலைன்ற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா, இப்போ இருக்க திமுக அலையன்ஸ் சாலிட் அலையன்ஸ். உண்மையிலேயே அது ஒரு கொள்கை கூட்டணி. கலைஞர் செய்யாத சாதனையை ஸ்டாலின் செய்திருக்கிறார். ஒரே கூட்டணி 2 எலெக்ஷனில் கலைஞர் பீரியடில் இருந்ததே கிடையாது, இங்கே 3 எலெக்ஷனில் வச்சுருக்கார். எனக்கு தெரிஞ்சு ஒரே கூட்டணி 2 எலெக்ஷனில் இருந்ததே கிடையாது, ஆனால் கலைஞர் இன்றைக்கி வச்சுருக்கார். ஸ்டாலின் வச்சுருக்கார். 19 ஒரே கூட்டணி, 21 கூட்டணி, 24 கூட்டணி. இந்த கூட்டணி 26 தொடரும். வாய்ப்புகள் மிக 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 அதிகம். விஜய் வந்த பிறகு அந்த திமுக கூட்டணிக்கு எதிரான ஓட்டு 4 உடையுதுன்னு வச்சுக்கோங்க. அதிமுக, பாமக, அதிமுக, பாஜக, சீமானு, விஜய்னு 5-3 போட்டியில் ஈஸியாக 200 மேலே டிஎம்கே அலையன்ஸ் வந்துடும். அதிமுக தலைமை தீவிரமாக யோசிக்க வேண்டிய கட்டம் வந்து விட்டது. அதிமுக தலைவர்களும் தொண்டர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு பெரிய கட்சி 52 காலம் தன்னுடைய ஆயுளில், 30 காலம் மாநிலத்தை ஆண்ட கட்சி, அவர்கள் விழித்து கொள்ள வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. அதிமுக வலுவுடன் இருப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாக்கு வங்கி எப்பயுமே அப்படி தான் இருக்கும். தலைவர்கள் தான் உள்ளே இருப்பாங்க, வெளியில் போவாங்க, அதில் செத்து போவாங்க தலைவர்கள். வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்கும். அது எங்கே போகுது? இந்த வாக்கு வங்கி, அதிமுக வாக்கு வங்கி அடிப்படையில் பேசிக்கலி ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க். அது ஒருபோதும் திமுகவுக்கு போகாது. எங்கே போவோம் அப்போ? ஒன்று பிஜேபிக்கு போவோம், இல்லை சீமானுக்கு போவோம், விஜய் வந்தால் விஜய்க்கு போவோம். அப்போ அதிமுகவோட வாக்கு வங்கி அப்படியே டெப்ளீட் ஆகும், அது வந்து எவாப்ரேட் ஆகும், ஆவியாக போகும். கட்சியை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு அதிமுக தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இருக்கிறது. உங்களுடைய நேரத்தை பயன் நமக்கு ரொம்ப நன்றி. Your train vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, Civil Engineering with specialization in GIS and remote sensing and more.